हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी वो वीडियो नम्बर चेयर के वो कवर तेपर इंपें चेर वो लाइक इत वो साफ्ट इत वो फैब्रिक चेर को फैब्रिक यूस पड़ोने मेल अलुक इतक नम्बर कवर तेजा अपत नम्बर वाश् पड़ा सो कव चेर के एपी कवर तेलानु पाकल सो फर्स्ट वोना मेजरमेंट मेजरमेंट एपड़ना इत मेजरमेंट इत रे सईजा देवपड़ सो फर्स्ट पड़लामना इंकल पिना इंपेंज इंटर इंटी वे की इधर 21 आना पिना वो नम्ब कयु कटो इत सैड कयुना ये वे कटदे पिना वो कुछ सईजाएको सो आक्चुअल मेजरमेंट इंवेंटी वन इंवं नम्बर 24 और 3 इंच एक्स्ट्रा ऐसा मड़क तेवपड़ मड़क तक हाफ 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 इंच हाफ वन इंच कट मड़क तक इतनी 21 ना वो इंटी 4 எடுக்க போறேன் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன் இந்த மெஷர்மென்ட் வந்து அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி என்ன இருக்கு பாருங்க இந்த எட்ஜ் கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல இப்படி வச்சிட்டு அதே மாதிரி இந்த எட்ஜ் வரைக்கும் இது பாருங்க 20 இன்ச் இருக்கு இது நம்ம 22 எடுக்கலாம் ஏன் சொன்னா இங்க இப்படி மடக்கி தைக்கிறதுக்கு தேவைப்படும் அங்க இப்படி மடக்கி தைக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால இங்க 24 22 எடுக்கலாம் சோ மெஷர்மென்ட் வேற ஒண்ணு கிடையாது இவ்வளவுதான் இங்கிருந்து இந்த சைடு வந்து 24 இன்ச் இது வந்து 20 இருக்குது 22 எடுக்க போறோம் இங்க வந்து 24 எடுக்க போறோம் சோ இதுதான் மெஷர்மென்ட் சோ இன்னும் வந்து கட்டிங் பார்க்கலாம் பாருங்க இந்த ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ண போறேன் இது வந்து அந்த சோஃபா கவர் chair cover குள்ள ஃபேப்ரிக் தான் பாருங்க நல்லா இதா இருக்கு தடியா இருக்குது இது வந்து சோஃபா கவர் குள்ள ஃபேப்ரிக் தான் இது வந்து மீட்டர் 200 something வந்துச்சு इत वो इं 22 इंच 22 अदी इला हईट वो 24 इंच सुनमारी 24 इंच 24 इंच करेक्टा एड़ेंद अब कट पड़ेल इतमी 24 इंच 22 इंच इतमी कट पड़िया इतना इत सईड मूणु सैडमे मड़क तक और सैड विटिटे मूणु सैडमें मड़क तक इतनी 24 इंच अभी मड़च तक इप्ली मड़क इप्लीर तेल को केरफुल कुछ हार्डा तक इप्ली मड़क तक नम्बर कुछ और इंच एक्स्ट्रा एवं इंच वह नम्बर 22 பாருங்க இப்படி மடக்கிச்சு இன்னும் இந்த ரெண்டு சைடும் மடக்கி தைக்கறோம் பாருங்க இப்படி ஒரு மூணு சைடும் மடக்கி தச்சாச்சு இப்போ இத என்ன செய்யணும்னா இந்த chair-ல இந்த மாதிரி போடணும் இது மாத்தி போட்டுட்டு இங்க பாருங்க இது கரெக்ட்டா இந்த சைடு வச்சிடணும் அதே மாதிரி இது மாதிரி கரெக்ட்டா பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் கரெக்ட்டா இருக்கு பாருங்க ரொம்ப பெருசா இருந்தால கீழ தொங்கும் அதே மாதிரி இந்த சைடும் கரெக்ட்டா இருக்கு சோ இத இப்படி ஃபர்ஸ்ட் வச்சிட்டு
அப்புறம் இத வந்து இப்படி பண்ணிட்டு இங்க பாருங்க இது இப்படி செஞ்சு இத இப்படி மடக்கிறணும் மடக்கி நீங்க வேணா இன்னொரு பின் போட்டு வச்சுக்கலாம் நான் சொன்ன இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தைக்க போறோம் அதனால இங்க வந்து ஒரு பின் போட்டுக்கலாம் இங்க அப்படி இது வந்து கொஞ்சம் தடியா இருக்கு துணியினாலே கொஞ்சம் ஹார்டா இருக்கு पिन कुत्तर पिन सैड ना अभी सेक्योर पड़ पे सैड तिरपी को करेक्ट अब समी विटिटे अंदमर इपड़ी मड़क करेक्टा पांग इतमारीटा वह इंमारी और पिन कुल अदक नाम अब स्टिच पड़ो इंटी स्टिच पाती रे सैड स्टिच पड़े वरल इतमी नम्बर पिन्न अगेटा अभी टर्न पड़े इंटी एज्ज वर की स्टिच पड़ा सो इतने इपड़े पिछड़ी इत तक कुछ कष्ट फर्स्ट पड़ा इंतजन इप्ली स्ट्रेट अंत पॉइंट वाक तचिकल तेटल पावल ना तचाले अदार सैडो इतना करेक्टाचल की वे इप्ली तचल இது பாருங்க இதுதான் அந்த फ्रंट போஷன் இப்படி தச்சாச்சு சோ இத ஃபர்ஸ்ட் இன் நம்ம அந்த சேர்ல போட்டு பார்த்துட்டு அந்த சேர்ல இத இது இப்படி வரும் பாருங்க फ्रंट போஷன் நல்ல பேக்கா வந்துட்டு இது இப்படி கரெக்ட்டா அப்படி வச்சிட்டு பின்னாடி पोर्शन अभी नाला इतना नाम ऐसे में मड़क तक इनमें मड़क तक करेक्टा अभी वैसे नम्बर इत इव இந்த சைடுல இருந்து கொஞ்சம் கட் பண்ணலாம் இது வந்து இப்படி மடக்கிறதுக்கு தேவைப்படும் பாருங்க இப்படி அதே மாதிரி இந்த சைடு கூட
இந்த சைடு இப்படி கட் பண்ணிருக்கோம் இது இப்படி மடக்கணும் அது இங்க இந்த மாதிரி மடக்கணும் சோ இங்க பாருங்க இது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு இதையும் டபுள் ஃபோல்ட் அப்படி மடக்கி எல்லாம் தச்சாத இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரும் சோ இத இப்படி டபுள் மடக்கி வரும் மடக்கி வரச்சல இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா அப்படி வந்துரும் அதே மாதிரி இந்த போஷன் இருக்கு இல்லையா இது அப்படி டபுளா மடக்கி வரும் அப்ப மடக்க போஷல இந்த ரெண்டு போஷனும் இப்படி கரெக்ட்டா வந்துரும் இதே மாதிரி இந்த சைடும் இதே மெஷர்மென்ட்ல கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் மடக்கி தைக்கணும் ஜஸ்ட் அதுக்கு பிறகு இந்த சைடும் மடக்கி தைக்கணும் பாருங்க இந்த சேருக்குள்ள பேக் சைடுல இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் சோ கட் பண்ணி இருக்கது இவ்வளவு ஆனால் நமக்கு ஸ்டிட்ச் வந்து இவ்வளவுதான் மெயின் மெஷர்மென்ட் சோ இது மடக்கிறதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது மடக்கலனா என்னன்னா அந்த துணியெல்லாம் இந்த மாதிரி நூல் கிளம்பி வந்துடும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த சைடு கூட இப்படி கட் பண்ணியிருக்கோம் இது இது வரைக்கும் இதை மடக்கி தைக்கணும் டபுள் ஃபோல்டு வர போர்ஷில் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு சேர் ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் சேர் மெஷர்மெண்ட்டில் வச்சு இப்படி தைக்கலாம் ஸோ இப்போ இதை மடக்கி தைக்கலாம் ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஸ்டிச் பண்ண போர்ஷில் ஃப்ரண்ட் போர்ஷன் அதை கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி பேக் போர்ஷனை தைங்க இப்போ நான் அதை மார்க் பண்ணியிருக்க அந்த அளவுக்கு நான் இதை மடக்கி இந்த மாதிரி மாதிரி இந்த போர்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி இங்கே நிற்கி கொஞ்சம் கட் பண்ணால் தான் இங்கே வரைக்கும் வந்த உடனே அதுக்கு பிறகு இதை இப்படி எடுத்து இப்படி திருப்பிட்டு இது இந்த சைடு மடக்கணும் இது இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் இந்த சைடு இப்படி தச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி தச்சாச்சு இனிமேல் இந்த எட்ஜையுமே டபுள் ஃபோல்டு பண்ணி தச்சிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி இது வந்து இந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தச்சு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் சேரில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு இங்கேயும் இங்கேயும் கயிறு வைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடும் கயிறு வைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி தச்சாச்சு பர்ஃபெக்டாக பாருங்கள் எல்லாம் ஃபினிஷிங்காக வந்திருக்கு இது வந்து என்னென்னா அப்பப்போ இந்த சேரில் போட்டு போட்டு பார்த்துட்டு தான் தைக்கணும் இல்லைனா கொஞ்சம் அங்கேயும் சுருப்பு கிடக்கும் அதனால தான் அடிக்கடி சேரில் போட்டு போட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ நல்லா இதை அப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கயிறு வைக்கணும் இந்த பக்கம் இங்கே ஒரு கயிறு அதே மாதிரி இந்த சைடு கயிறு அப்படி வச்சாச்சுன்னா இதை இப்படி உள்ளேருந்து இப்படி கட்டிடலாம் இப்படி உள்ளே கட்டியாச்சுன்னா பாருங்கள் இந்த இடத்துல இவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக எஜ்ஜு வந்திருக்கு அது கெட்டுற போர்ஷன் உள்ளே போயிடும் ஸோ வெளியிலையும் தெரியாது இந்த பக்கம் இந்த மாதிரி டைட் கட்டின மாதிரி இந்த சைடும் டைட்டாக கெட்டியாச்சுன்னா பாருங்கள் சேருக்குள்ள கவர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி போட்டு பார்த்து பார்த்து தைங்க இப்போ இந்த ரெண்டு பக்கமும் த்ரெட் வைக்கலாம்
பாருங்க நான் அதுல வைக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட வந்து இப்போதைக்கு வேற ஒண்ணு காட்டன் ஃபேப்ரிக் cloth பண்றதோட நான் என்ன நினைச்சேன் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் இருந்துச்சு எங்கிட்ட சோ அந்த சாட்டன் ரிப்பன் cloth தான் நான் வந்து அதுக்கு ரோப் தைக்க போறேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு எட்ஜ்லயும் இந்த மாதிரி ரோப் வைக்க போறோம் சோ இத வந்து கொஞ்சம் இப்படி மடக்கிட்டு இத நல்லாவே ஸ்டிச் பண்ணிரலாம் பாருங்க நல்லா நாட் போட்டாச்சு कई वचर कटिया இப்படி போட்டுறலாம் போட்டுட்டு இங்க பாருங்க இந்த சைடும் கயிறு இருக்கு இந்த கயிறை இப்படி உள்ள அப்படியே கொடுத்து கட்டிடலாம் கட்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கலட்ற மாதிரியே நாட் போட்டுக்கிடுங்க அப்பனா உங்களுக்கு தேவைப்பட்டு வாஷ் பண்ற நேர வந்து இந்த மாதிரி கழட்டிக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டு போட்டாச்சு வெளியிலயும் தெரியாது அதே மாதிரி இந்த சைடும் கயிறு இருக்கு இதையும் இப்படி உள்ள இது பண்ணிட்டு உள்ள நாட் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரண்ட் போஷன் கரெக்ட்டா போட்டாச்சு இது நல்லா இன்னும் அப்படியே ப்ளேனா செஞ்சு விட்டுட்டு இன்னும் இதுக்குள்ள பேக் போஷன் பாருங்க பின்னாடி இது கரெக்ட்டா அப்படி செஞ்சுட்டு இங்கேயும் இங்கேயும் இந்த சைடு இப்படி கயிறு வச்சிருக்கோம் இதையும் இப்படி எடுத்து இத இப்படி டைட்டா இங்க பாருங்க இப்படி டைட்டா எடுத்து இப்படி கொண்டு வந்து இது வந்து இதுல ஒரு சுத்து சுத்திக்கலாம் அப்பனா என்னன்னா நல்லா டைட்டா இருக்கும் இத இப்படியே உள்ள நீங்க வேணாலும் நாட் போட்டுக்கலாம் வெளியில அந்த இதல தெரிய கூடாது அப்படிட்டு இப்படியே நாட்னால போடலாம் இத இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு போட்டா நல்லாவே டைட்டா நிக்கும் இது கலட்ற மாதிரி நாட் போட்டுக்கிட்டீங்கனா இந்த சைடு இது நல்லா இப்படி ப்ளேனா ஆக்கி விட்டுக்கிட்டு இங்க பாருங்க இதையும் இப்படி எடுத்து ஒரு சுத்து இப்படி சுத்திட்டு நல்ல டைட்டா உள்ள உங்களுக்கு எப்படி நாட் போடணுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்த போஷன் வெளியில தெரியாத அளவுக்கு இப்படி பின்னாடி பாருங்க இவ்வளவு அழகா ஃபினிஷிங்கா இருக்கு எல்லா சைடுமே எட்ஜுமே நல்லா இருக்கு அதே மாதிரி இப்ப ஃப்ரண்ட்ல பார்த்தா சேர திருப்பு இப்ப ஃப்ரண்ட்லயும் பாருங்க நல்லா ஃபினிஷிங்கா மேலயும் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது சோ இது என்னன்னா ஃப்ரண்ட்ல நம்ம எதுக்கு கட்டி இருக்கோம்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இப்படி நான் இது பண்ணினாலுமே இந்த துணி என்னன்னா இப்படி கலண்டு வராது இந்த கவர் இல்ல இந்த பக்கம் நம்ம கெட்டலனா சப்போஸ் உட்கார்ந்துட்டு எதுக்கேஷ்ல வந்து இந்த கவர் இப்படி மேல தூக்கிரும் இது இப்படி இருக்குறதனால தூக்காது நம்ம எவ்வளவு என்ன பண்ணினாலுமே இங்க பாருங்க எவ்வளவு ஒரு வெயிட் இருந்து என்ன செஞ்சாலுமே இது என்னன்னா இந்த கவர் மேல வராது பெர்ஃபெக்ட்டா ஏதோ அந்த சேர்க்குள்ள கவர் மாதிரியே இருக்குது பார்க்கிறதுக்கு பாருங்க அழகா இருக்கு சோ தேவைப்பட்டனா நீங்க எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு செட் தச்சு வச்சிட்டீங்க இல்ல இதே மாதிரி வேற டிசைன்ல நீங்க தச்சு வச்சா கூட ரொம்ப டிஃபரண்டா சேர் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க பெர்ஃபெக்ட்டா அழகா வந்திருக்கு சோ இந்த மாதிரி சேர் எல்லார் வீட்லயும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் உங்க ஃபீட்பேக் தாங்க
உங்க ஃபீட்பேக் பார்த்து எங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். அது மாதிரி சியூ வித் ஸ்வீட்டி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. டேக் கேர்.